வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்கள் கம்பெனி. நான் அங்க ஹோஸ்ட் காட் ஆஃப் சீரிஸ் பத்தி கண்டிப்பா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்து ராக்கி பாய்னு ஈஸா சொல்லிடலாம் நம்ம கிரியேட்டர்ஸ். அந்த அளவுக்கு தனியா ஒரு கெத்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஃபேன் பேஸும் அவர்கிட்ட இருக்கு. சீரியஸா காட் ஆஃப் ஆருங்கிற ஒரு வார்த்தைக்கு அந்த அளவுக்கு தனி மவுஸ் தான். சோ அந்த வகையில இப்போதைக்கு காட் ஆஃப் ராக்னாரக் பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கத்துட்டு இருக்க சமையல், அதை பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோ பார்ப்போம். சோ இப்போதைக்கு காட் ஆஃப் ஆர் அந்த சீரிஸ் பத்தி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான சில டீடெயில்ஸ் அதை பத்தி ஷேர் பண்ண வந்திருக்கேன். சோ அப்படி இருக்க அந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு புது டீடெயில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்கமிக்கலாம் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காட் ஆஃப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது டேவிட் ஜாஃபே அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அவருக்கு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது மொத்தம் நாலு விஷயங்கள். ஒன்று கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ். ஸோ அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன அந்த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸை பார்த்து செம்மையா இந்த மாதிரி நம்ம டேவ் ஜாஃபே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கேம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜாப்பனீஸ் மித்தாலஜி பேஸ் பண்ணி ஓனி முஷா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் மித்தாலஜி பேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ண கேம் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் வர அவர் மண்டல ஒரு மாதிரி ஓடிட்டே இருந்துச்சா. ஸோ அதனாலேயே அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு கேம் வந்து ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் டெவில் மே க்ரை அண்ட் ஈகோ இந்த ரெண்டு கேமும் அவர் மண்டல போய் டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ டெவில் மே க்ரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக் அண்ட் ஸ்லாஷ் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டைலில் இந்த பக்கம் ஈகோவில் அதிகமான பசில் சால்விங் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஹேக் அண்ட் ஸ்லாஷ் ப்ளஸ் பசில் சால்விங் இது எல்லாத்துக்கும் நடுவில் பிரம்மாண்டமான அந்த விஷுவல்ஸ்ன்னு சொல்லி அந்த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ள சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு தான் நம்மளுக்கு காட் ஆஃப் ஃபார் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த காட் ஆஃப் ஃபார்ங்கிற ஒரு டைட்டில் செட் பண்ணுறதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சா. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோ ஏன் இந்த கேமுக்கு கிரேட்டோஸ்னே பேர் வந்து வைக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஃபார்ங்கிற ஒரு டைட்டில் செட் ஆகிறதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் மெயின் ஹீரோவை வந்து செட் பண்ணணும். ஸோ அவர் காட் ஆஃப் வாராக இருக்க அந்த சமயத்தில் ஏரிஸ்ன்னு வைக்க முடியாது. பிகாஸ் அது பெரிய அளவுக்கு நம்ம கூட வந்து லிங்க் ஆகாது. ஸோ ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் வித்தியாசமான ஒரு ஹீரோவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சு ஏகப்பட்ட கான்செப்ட் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய முடி வச்சு ரொம்பவே வித்தியாசமாக இருக்க கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கிரியேட்டோஸுங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. வெல் கிரியேட்டோஸ்னு சொல்லி டெக்னிக்கலாக கிரீக் மித்தாலஜியில் யாருமே இல்லைனாலும் கிரேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஜீஸோட அடியாட்களில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அந்த கிரேட்டஸோட முழு அர்த்தமே பவர் ஆர் ஸ்ட்ரென்த் தான். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பட்டிட்டிங்கரைக் பண்ணி மாடிஃபை பண்ணி கிரேட்டோஸ்ன்னு சொல்லி நம்ம புது கேரக்டருக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த கேரக்டருக்கான டிசைன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வந்து போடும்போது இந்த டிசைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அவர் உடம்புல இருக்க ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ். எஸ் டெக்னிக்கலாக நம்ம கிரியேட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டேட்டூஸ் தான் வந்து கொடுக்கலான்னு பார்த்துருக்காங்க. பட் ஏன் கொடுக்கல நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆன டயாபுலோ டூவில் பார்பேரியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி சேம் ப்ளூ கலர் டேட்டூ பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுவாங்கன்னு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேட்டூ வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் நம்ம கிரியேட்டர்ஸுக்கு ப்ளூ கலர் டேட்டூலேருந்து ரெட் கலர் டேட்டூ பார்த்தீங்கன்னா மாறிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெட் கலர் டேட்டூ தான் பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா காமெடி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கான்செப்ட் ஆர்ட் போட்டு காமிச்சா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர். ஸோ அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ரெட் கலர் சூப்பராக வந்து மேட்ச் ஆகியிருக்கு. இந்த கான்செப்ட் ஆர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் கேரக்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ ஒயிட் ஸ்கின்னோட தான் கேரக்டர் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்கின்னுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஒரு சின்ன பேக் ஸ்டோரி கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த பக்கம் நம்ம கிரியேட்டர்ஸ் அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகளை கொல்ல அவங்களுடைய ஆஷஸ் அவங்களுடைய அந்த சாம்பல் இந்த பக்கம் கிரியேட்டர்ஸோட உடம்புல பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிரியேட்டர்ஸை கடைசி வரைக்கும் ஹீரோவாக காட்டக்கூடாது, அவர் ஒரு ஆன்டி ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பேக் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனும் செய்யப்பட்டிருக்கேன். முக்கியமாக அவருடைய ஃபேமிலியே எடுத்துக்கோங்க, கிரியேட்டர்ஸோட பொண்டாட்டி பிள்ளைகளை கொண்டதே அவர் தான், அவருடைய அம்மாவை கொண்டதும் அவர் தான், அண்ட் ஃபைனலி அவருடைய அப்பாவான ஜூஸை கையால் அடித்து கொண்டதும் அவர் தான். ஸோ அவருடைய மொத்த ஃபேமிலியுமே கொன்னதே நம்ம கிரியேட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு தன்னுடைய ஃபேமிலியை கொலை பண்ணுறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வில்லாதி வில்லன் தான் இந்த கிரியேட்டர்ஸ். பட் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அவர் வந்து ஹீரோவாக தெரிவார். ஸோ இந்த இருக்க அவருடைய பேக் ஸ்டோரியவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி நம்ம கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்டி ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவும் அமைஞ்சிச்சு. பிகாஸ் கிரியேட்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சா. பட் இவருடைய ஸ்டோரி வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இதை மக்கள் வந்து ஏற்று பார்க்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து இதை வந்து கடத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இப்போதைக்கு கிரியேட்டர்ஸோட படம் எடுக்கிறதா சோனி வந்து ஒரு சின்ன முடிவு எடுத்து வச்சுருக்காங்க. பட் கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம், மேபி ஃப்யூச்சரில் காட் ஆஃப் வார் சம்மந்தப்பட்ட படங்கள் வரலாம்.
ஸோ காட் ஆஃப் வார் 1 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஹிட் ஆகலாம். ஆனால் காட் ஆஃப் வார் 2 வந்து பிளே ஸ்டேஷன் 2 மரண பகமாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ பிளே ஸ்டேஷன் 2 அந்த டைமில் 100 மில்லியன் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் 3 வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. பட் இருந்தாலும் டெவலப்பர்ஸ் பிளே ஸ்டேஷன் 3க்கு பதிலாக பிளே ஸ்டேஷன் 2லேயே நாங்கள் இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் சொல்லி 100 மில்லியன் மக்கள் கிட்ட இந்த கேம் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நிறைய பேர் மனசில் காட் ஆஃப் வார் கிரேட்டோஸ் நிலச்சி நின்னாரு. அது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் ஆர் 1, 2, 3, காட் ஆஃப் ஆர் அசென்ஷன் இந்த 4 கேமுமே பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட் ஆஃப் வார்ங்கிறது என்னதான் ஏரிஸ கிரீக் கல்ச்சர்ல குறிச்சாலும் ரோமன் கல்ச்சர்ல காட் ஆஃப் வார்ங்கிறது மார்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அண்ட் மார்ஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு நிகராக தான் இந்த மார்ச் மாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேமாக வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது காட் ஆஃப் வார் கிரீக் மித்தாலஜி சைட்ல ரிலீஸ் ஆன எல்லா கேமையுமே மார்ச் மாசம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட் ஆஃப் வார் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாரு, நார்த் மித்தாலஜிக்கு வந்து போயிட்டாரு. சோ அதனால தான் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ணதான் சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி பாக்கும்போது இந்த வருஷம் 2021 காட் ஆஃப் வார் ராக்னரோக் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகறதா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ ஒருவேளை ஏப்ரல் மாசம் வரபோதோ போறது வந்து பாப்போம். காட் ஆஃப் வாரோட ஹைட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. 8 அடியாம் அவருக்கு ஒரு பிரதரும் இருப்பார் டீமோஸ் அப்படின்னு சொல்லி அந்த டீமோஸ்க்கு வாய்ஸ் அவர் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரோடோ தான். ஃப்ரோடான யாருன்னு கேட்குறீங்களா? லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் எலஜா வுட் ஃப்ரோடோவாக நினச்சிருப்பாரு, அந்த எலஜா வுட் தான் இந்த பக்கம் கிரேட்டஸோட பிரதர் டீமோஸ்க்கு வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் அந்த படம் பார்த்தானே இந்த கேமை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கேமில் வந்து பெர்சியஸ் கேரக்டருக்கு அந்த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸில் வந்து அதே பெர்சியஸ் கேரக்டர் நடித்த ஹாரி ஹேமன் தான் அதுவே இவருக்கு ஒரு தனி கெத்த கொடுக்குற அந்த சமயத்தில் 2010 நடந்த ஸ்பைக் கேம் அவார்ட்ஸில் இவருக்கு பிக்கஸ்ட் பேடாஸ் அப்படிங்கிற ஒரு அவார்ட் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பேடாஸ் தாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன காட் ஆஃப் வார் 4 அது மொத்த கேமுமே ஒன் ஷாட்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதான். ஐ மீன் அந்த கேம் பிளானாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே கேமரா கட் ஆகாது. ஐ மீன் நீங்கள் கேம் பிளேவும் அந்த சினிமேட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு கேமுமே அதை வந்து ஹேண்டிலே பண்ண மாட்டாங்க. பட் கோரி பேர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் எடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்னாதான். அண்ட் இவரையும் ஆக்சுவலாக ஸ்டூடியோஸ் வந்து நம்பினாங்க. பிகாஸ் இவர் வந்து காட் ஆஃப் வார் 2லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு வந்துருக்காரு. அண்ட் டேவிட் ஜாஃபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் வார் 4ல இன்வால்வ் ஆகலனாலும் நம்ம கோரி பேர்லாக்கு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த காட் ஆஃப் வாரை இன்னும் கொஞ்சம் மேலத்துக்கு வச்சுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் வார் 4னு சொல்லி கூப்பிட வேணாம், இதை வந்து நார்மல் காட் ஆஃப் வார்னு கூப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி அதை வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற எந்த ஒரு காட் ஆஃப் வார் கேம்ஸுக்குமே நம்பர் வராதான். ஸோ சப்டைட்டில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற காட் ஆஃப் வார் 5 காட் ஆஃப் வார் ராக்னரோக் அப்படின் தான் சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ சப்டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காட் ஆஃப் வார் வந்து ரிலீஸ் ஆகுவது. ஸோ டெக்னிக்கலாக இந்த காட் ஆஃப் வார் 4ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டர்ஸை திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வராமல் வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் கொடுக்கணும் சொல்லி நினச்சாங்க. அதாவது நார்ஸ் மித்தாலஜியில் இருக்க காட் ஆஃப் வார் பேஸ் பண்ணி தான் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஐ மீன் இந்த நார்ஸ் மித்தாலஜி முடிச்சிட்ட அப்புறம் எகிப்துக்கு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ மீன் இந்த கிரீக் மித்தாலஜி, நார்ஸ் மித்தாலஜி, எகிப்த் மித்தாலஜி இது மூணுத்தையும் முடிச்சிட்ட அப்புறம் 3 காட் ஆஃப் வார்மே ஒன்றா சேர்ந்து உலகத்தில் இருக்க சம பவர்ஃபுல் காடான கடவுளே பார்த்து பயப்படக்கூடிய காடான காட் ஆஃப் டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோல்ற மாதிரி ஒரு கேம் வந்து டிசைன் பண்ண பார்த்துருக்காங்க. 3 மித்தாலஜியில் இருக்க அந்த காட் ஆஃப் வார் 3 பேருமே ஒன்றா சேர்ந்து காட் ஆஃப் டெத்தையுமே போட்டு தள்ளி ஒரே காடாக இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்களாம். காட் ஆஃப் கிரியேஷன் இல்லைனா காட் ஆஃப் பேலன்ஸுங்கிற மாதிரி. ஸோ மாதிரி ஒரே கடவுள் தான் இருக்காரு, அதுதான் இந்த 3 காட் ஆஃப் வார் ஒன்றா சேர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேமோட மொத்த சீரீஸை வந்து முடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பட் உண்மையில் சொல்ல போனோம்னா கிரேட்டோஸ் இல்லாமல் காட் ஆஃப் வாரே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் கிரேட்டோஸே திரும்ப நார்த் மித்தாலஜிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி இப்போ நான் சொன்ன ஸ்டோரி வந்து நடக்கலாம், இதை டெவலப்மெண்ட் டீம் தான் பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்கேன் அந்த சமயத்தில். இதை எப்படி கொடுக்க போகிறாங்க நம்ம வந்து பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் இப்போதைக்கு நார்த் மித்தாலஜி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்னது கோரி பேர்லாக் தான். எகிப்த் மித்தாலஜி போயிடலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் டீம்ல முக்காவாசி பேர் வந்து முடிவெடுத்திருக்க அந்த சமயத்தில் இந்த கோரி பேர்லாக் தான் உள்ள போது. நார்த் மித்தாலஜி பற்றி தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நார்த் மித்தாலஜி பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பர்ஃபெக்டான முடிவுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் மேபி யாருக்கு தெரியும் எகிப்த் மித்தாலஜி வரலாம். பட் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 16 மித்தாலஜியை பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ் எடுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ காட் ஆஃப் வார்க்கு எண்டே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும்.
அண்ட் ஃபைனலாக இதை சொல்லாமல் முடிக்க முடியாது. காட் ஆஃப் வார் 2ல ஒரு குட்டி ஈஸ்டர் எக் இருக்கும். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுவேன்னு தோணுச்சு. பகவத்கீதாவில் கிருஷ்ணன் ஒரு டைலாக் வந்து சொல்லுவாராம், நவ் ஐ ஹவ் பிகம் டெத் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட் ஆஃப் வார் 2ல அப்பேர் ஆகியிருக்கும். அது நல்லா இருந்துச்சு. மேபி யாருக்கு தெரியும், அந்த 16 கன்சிடரேஷன் மித்தாலஜியில் நம்ம இந்தியன் மித்தாலஜியும் ஒழிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்தியன் மித்தாலஜி பேஸ் பண்ணி மட்டும் காட் ஆஃப் வார் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக ரிலீஸே பண்ண முடியாது. எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சால் மறக்கமைக்கல கமப்படுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு தாறு மரணம் அப்படி எல்லாமே பண்ணுறேன். அது இருக்கும் ஹாஃப் அண்ட் கைஸ் வட்டா.